Hey guys, welcome to my channel. It's me, Premi. இங்க நம்ம சேனலை இப்ப தான் first time பாக்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சிம்பிளான go to makeup look எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் நார்மலா எதுனா வெளியில போகிறதுக்கு ரெடி ஆனாலோ ஃபங்ஷன் ரெடி ஆனாலோ எப்படி டக்குனு ரெடி ஆவேன் அப்படிங்கற என்னோட ஒரு go to makeup look தான் இந்த look. இது எப்படி கிரியேட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First, I clip my hair like this. Then, when I make up, I will have hair on my face. Makeup start பண்றதுக்கு முன்னாடி இந்த நிவியா சாஃப்டோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபேஸ்ல மேக்கப் நல்லா செட் ஆகும். மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் மட்டும் இல்லாம நெக்லயும் எப்பவுமே அப்ளை பண்ணுங்க. நார்மலா ஸ்கின் கேர் பண்ணும்போது நெக்லயும் மறக்காம அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. அடுத்து லிப் மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு இந்த ஹிமாலயோட லிப் பாம் யூஸ் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி நான் எனக்கு எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால கண்ணுக்கு கீழேயும் லைட்டாக வாய் சுற்றியும் வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை என்னோடய கையிலேயே நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் கன்சீலர் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். நானும் இங்கே 100% ஃபுல்லாலாம் கவர் பண்ணுற மாதிரி கன்சீல் பண்ணல, லைட்டாக டார்க்னஸ் தெரிகிற மாதிரி தான் விட்டுருக்கேன். அப்போ தான் ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற ஐலைட்லேயும் கொஞ்சம் கன்சிலர் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஒரு க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நம்ம ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாததுனால இந்த லாரியல் பாரிஸோட டே க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நார்மலாக டெய்லி மேக்கப் லுக்குக்கு ஃபவுண்டேஷன் பிபி க்ரீம் அது எல்லாமே தேவைப்படாது. இந்த லாரியல் பாரிஸோட ஒயிட் பர்ஃபெக்ட் டே க்ரீமே வந்து எனக்கு ஒரு நல்ல பளிச்சுன்னு ஃபேஸ் இருக்கிற மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும். இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த க்ரீம் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் நார்மலாக பான்ஸ் பிபி க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே ரிசல்ட் தான் தரும். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்லேயுமே அந்த க்ரீம் யூஸ் பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிபி க்ரீம் சிசி க்ரீம் எது யூஸ் பண்ணாலுமே இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி க்ரீம் ப்ராடக்ட்லாம் செட் பண்ண போகிறோம். இங்கே நான் மேபிளினோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த காம்பாக்ட் பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காம்பாக்ட் பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை கூட யூஸ் பண்ணி ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம க்ரீம் ப்ராடக்டை செட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் இந்த ப்ரஷ் வச்சு எக்ஸஸாக இருக்கிற பவுடர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் கூட உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் நார்மலாக பவுடர் வச்சு செட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோ கோம் வச்சு என்னோடய ஐப்ரோவை நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஐப்ரோவை பெருசாக ரொம்ப தெரிகிற மாதிரி ஃபில்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் இந்த மாதிரி கோம் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஐலிடில் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஐஷேடோ பேலட் வச்சு தான் அப்ளை பண்ணணும் கூட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக்கை லைட்டாக கையில் எடுத்து அதை கூட நம்ம இந்த மாதிரி ஐலிட்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு பிங்க் ஷேடு எடுத்து என்னோடய ஐலிட்ஸ் மேலே கையாலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம நேரில் மேக்கப் பண்ணும்போது லைட்டாக அப்ளை பண்ணாலே கலர் பாப்அப் நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஐஸில் கலர் தெரியும் அப்படின்னு. அடுத்ததாக நான் அதே பிங்க் லிப்ஸ்டிக்கையே ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய சீக்ஸில் அந்த ஹை போன்ஸ் மேலே லைட்டாக அந்த பிங்க் கலர் தெரிகிற மாதிரி ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டால் தான் வந்து ரொம்ப ஹார்ஷாக தெரியாமல் இருக்கும், லைட்டாக பிங்க் ஷேடு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தாலே என்னோடய ஃபேஸ் லைட்டாக வந்து டியூவியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த லாரியல் பாரிஸோட க்ரீம் போட்டாலே கொஞ்சம் ஹைலைட்டர் போட்ட மாதிரி ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் இப்போ ஐ மேக்கப்புக்கு ஐலைனர் இல்லைனா காஜல் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இந்த ஐலைனர் மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்னோடய மேல் ஐலிட்ஸில் நான் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நார்மல் விங்கட் ஐலைனர் மேக்கப்பில் போய்க்கிறேன். ஐலைனர் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது லாக்மே ஐக்கானிக்கோட மஸ்காரா. இதை யூஸ் பண்ணி என்னோடய ஐ லாஷஸ்லலாம் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேட் வந்து சூட்டபிளாக இருக்குமோ அந்த ஷேட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த மார்ஸோட லிப் காம்போவில் இருக்கிற ஒரு பிங்க் ஷேடு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மார்ஸோட லிப் காம்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய லிப்ஸில் இப்போ இந்த லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து நான் என்னோடய ஹேரை மட்டும் செட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்க்கும் சரி இல்லை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணுறதுக்கும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாடர்ன் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸ் பண்ணோம்னா போதும். இது வந்து மாடர்ன் லுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ நான் என்னோடய ஹேரில் இந்த கிளிப் யூஸ் பண்ணி கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப் போட்டதுக்கப்புறம் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஜீன்ஸ் டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது மாடல் லுக்குக்கும் இந்த மாதிரி லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இதே நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கு வியர் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் அண்ட் ஹேர்ஸ்டைல் பண்ணால் போதும். இது ட்ரெடிஷ்னல் லுக்குக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு ஆப்டாக இருக்கும். இப்போ நான் என்னோடய ட்ரெடிஷ்னல் லுக்குக்காக ஹேரை கொஞ்சம் சைடில் பின் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஹேர் எடுத்து பின்னாடி க்ளிப் குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டு இது ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு எப்படி இருக்கும்னு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு நெக் பீஸ் போட்டிருக்கேன், ஸ்டாக்கடு செயின் போட்டு இது ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு பார்க்க எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் எடுத்து விட்டுட்டேன், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து ஃபைனல் லுக். இதில் நீங்கள் ஒரு பொட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் நீங்கள் நார்மலாக குர்த்தா இல்லைனா சாரீலாம் வியர் பண்ணிங்கன்னா பொட்டு வச்சா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். வீடியோ நல்லாருக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.